அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய அவசர காலகட்டத்தில் திருமணம் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளில் ஆற்றப்படுகின்ற மத சடங்குகள் வெற்று சம்பிரதாயங்களாகவே நடைபெறுகிறதே அல்லாமல் அவற்றினுடைய தேவை மற்றும் பொருள் உணர்ந்து செயலாற்றப்படுவதில்லை. அந்த சடங்குகளை செய்து வைக்கின்ற நபர்களும் சரி, அந்த சடங்குகளை பின்பற்றுகின்ற மனிதர்களும் சரி, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்பிக்கையோடு செயலாற்றுவதில்லை. இங்கே அது சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு காட்டப்படுகின்ற இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். செய்கின்ற செயலனுடைய உள்பொருளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு அதன் மீது அதீத நம்பிக்கை கொண்டு ஆற்றுகிற பொழுது முழுமையான பலன் நமக்கு கிட்டும். வெற்று சடங்காக அதை நாம் செய்தோம் என்றால் அதனால் யாதொரு பலனும் விளைவதற்கில்லை. ஒரு முறை ஒரு குருக்கிட்ட ஒரு சீடன் ஒரு கேள்வி கேட்டான். கங்கையில் எத்தனையோ பேர் ஸ்நானம் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து புனித நீராடிட்டு போகிறாங்க, அத்தனை மனிதர்களுடைய பாவங்களும் தொலைந்து அவர்கள் முக்தி பெறுகிறார்களா அல்லது மோட்சம் பெறுகிறார்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதை உனக்கு நேரடியாகவே புரிய வைக்கிறேன், வா போவோம் அப்படின்னு இரண்டு பேரும் கங்கைக்கு போனாங்க. கங்கையோட கரையில் குரு நின்றுக்கிட்டார். குரு தன்னுடைய சீடனை பார்த்து சொன்னார், இப்போ நான் கங்கையில் குதிச்சு விடுவேன், எனக்கு நீச்சல் தெரியாத மாதிரி கை கால் அடிச்சுக்கிட்டு மூழ்கி மூழ்கி எந்திரிப்பேன், நீ சத்தம் போட்டு கத்தணும், ஐயோ என்னுடைய குருநாதர் தண்ணியில் விழுந்துட்டார், அவரை யாராவது ஓடி வந்து காப்பாற்றுங்கன்னு. அப்படி ஓடி வந்து யாராவது காப்பாற்ற முற்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிபந்தனையை நீ சொல்லணும், என்னுடைய குருநாதரை தொட்டு காப்பாற்றக்கூடிய அந்த நபர் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும், ஒருவேளை பாவம் செய்தவராக இருந்தால் தொட்டு காப்பாற்றுபவரும் இறந்து விடுவார், என்னுடைய குருநாதரும் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரியே குருநாதர் தண்ணியில் குதித்தார், நீரில் மூழ்கி எழுந்திரிச்சு இப்படி ஆட்டங்காட்டிக்கிட்டே இருந்தார் உயிர் ரோசலாடுற மாதிரி. சீடன் கரையில் இருந்துட்டு சத்தம் போட்டான், குருநாதர் தண்ணியில் விழுந்துட்டார், ஓடி வாங்க யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு. பலர் ஓடி வந்தாங்க, வேதம்பட்டித்தவர்கள் வந்தாங்க, உடற்கற்று மிக்கவர்கள் வந்தாங்க, அப்படியே வந்து இன்னும் குதிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க தண்ணியில் குதித்து காப்பாற்ற. அப்போ இந்த சீடன் சொன்னான், என்னுடைய குருநாதரை தொட்டு காப்பாற்றக்கூடியவர் யாதொரு பாவமும் செய்யாதவராக இருக்க வேண்டும், ஒருவேளை பாவம் செய்தவராக இருந்து என்னுடைய குருநாதரை தொட்டால் அவரும் மரணித்து விடுவார், என்னுடைய குருநாதரும் மரணித்து விடுவார்ன்ற நிபந்தனையை சொன்னான். வந்த ஒருத்தரும் காப்பாற்றலை, எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே பின்வாங்கிவிட்டான், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கங்கையில் ஒரு ஓரமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வேக வேகமாக ஓடி வந்தான், யாரையும் சட்டை பண்ணலை, பட்டுன்னு தண்ணியில் குதித்தான், குருநாதரை எடுத்துகிட்டு வந்து கரையில் போட்டான். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஒரு பாவமும் செய்கிறது இல்லையா நீ, நீ மீன் பிடிக்கிற உயிர் கொலை செய்கிற நீ ஒரு பாவியாச்சே, எப்படி காப்பாற்றுன, குருநாதரும் சாவலை நீயும் சாவலை, இது என்ன மாயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த மீனவன் சொன்னான், எதுக்கு இங்கே வந்தீங்க, புனித கங்கை இதில் நீராடுனா பாவம் போயிடுன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, நானும் பாவி தான், பல பாவங்களை செய்திருக்கேன், எப்போ நான் இந்த புனித கங்கையில் குதித்து மூழ்கி எழுந்திருக்கிறேனோ அப்போ என்னுடைய பாவங்களெல்லாம் தொலைஞ்சு போயிடும், அப்புறம் நான் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த துணிச்சலில் தான் ஓடி போய் குருநாதரை தொட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். ஆக அந்த மீன் பிடிக்கக்கூடியவனுக்கு இருந்த நம்பிக்கை, கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும் அப்புறம் எதுக்கு நாம் கவலைப்படணும் அப்படின்னு அவன் நம்பி அவன் குதித்தான், மற்றவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் கரையிலே நின்று கொண்டார்கள், அவர்களால் குதிக்க இயலவில்லை. ஆனால் அத்தனை பேரும் எதுக்கு வந்திருக்கான், இந்த கங்கையில் நீராடி பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்க, அதை செய்யலான்னு வந்திருக்கான், கடமைக்கு தான் வந்திருக்கானே தவிர முழு நம்பிக்கையோடு அங்கு வரவில்லை. அவ்வாறு வந்திருப்பானே ஆனால் அவனும் என்ன பண்ணுவான், தைரியமாக உள்ளே குதிச்சுருந்திருப்பான், நாமும் குதிக்கலாம், நம்ம பாவங்களெல்லாம் தொலைந்து போயிடும் கங்கையில் முழுகினா, அப்புறம் எதுக்கு கவலை,
இந்த கட்டுப்பாடு நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் குதித்திருப்பார்கள். ஆனால் ஒருவர் கூட முற்படவில்லை, ஏனெனில் அவரிடத்தில் நம்பிக்கை என்பது இல்லை. வெற்று சடங்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்களே அன்றி நம்பிக்கையோடு அதை பணியாற்றவில்லை. இப்போ குருநாதர் சொன்னாரா தன்னுடைய சிடண்ட்டை, நீ கேட்ட கேள்விக்கு காரணம் விடை கிடச்சிருச்சாப்பா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து கங்கையில் நீராடினாலும் லட்சத்தில் ஒருத்தன் தான் இதில் குளித்தா பாவம் போகும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு வந்து குளிக்கிறான். அதனால தான் மற்றவர்களுக்கு பாவம் அப்படியே தங்கிடுது. அந்த லட்சத்தில் ஒருத்தன் எவன் நம்பிக்கையோடு நீராடுகிறானோ அவனுக்கு பாவம் தொலைக்கப்படுகிறது, அவனுடைய பாவம் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுதான் உண்மை. அவன் வந்து வைதிக முறைப்படி சடங்குகளை செய்வது பெரிதல்ல, அதனுடைய பொருளை உணர்ந்து அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்பிக்கையோடு உள்வாங்கி செய்கிற பொழுது முழுவதுமாக அதனுடைய பலனை பெறலாம். இப்படிதான் அவரிடத்தில் மழையே இல்லை, வருணஜபம் செய்யணும் அப்படின்னு மக்களெல்லாம் ஒன்று கொடுணுன்னு சொன்னாங்களாம். சரியாக 2 மணிக்கெலாம் இங்கே வந்துடுங்க, மதியம் நம்ம வருணஜபம் செய்வோம், கண்டிப்பாக மழையை வர வச்சுருவோம்னு ஊர் கூடி பேசி முடிவெடுத்தாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு பையன் மட்டும் ஒரு 2 ஏக்கருக்கு அவசரமாக ஓடி வந்தானாம். என்னப்பா ஊரே இங்கே கூடி நிற்குது, நீ எங்கே போனால் 2 ஏக்கருக்கு வரியே அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொன்னானாம், வருணஜபம் செய்ய போகிறோம், ஜபம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக மழை வந்துடும், மழையில் நினைஞ்சா எனக்கு ஒத்துக்காது, சளி பிடிச்சிடும், அதனால் கொடையை தேடி எடுக்க கொஞ்சம் நேரமாயிடுச்சு, பரண்மேல் கடந்தது தேடி எடுத்துகிட்டு வந்தேன், நீங்களாம் கூட எடுத்து வந்துடுறீங்களா அப்படின்னு மற்றவங்கள பார்த்து கேட்டானோ. அவங்களெலாம் தலை குனிஞ்சாங்கலாம். அவங்களுக்கு வந்து சும்மா வெற்று சடங்கு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஆனால் இவன் ஒருத்தம் தான் வருணஜபம் செய்ய போகிறோம், வருணஜபம் செய்தால் கண்டிப்பாக மழை வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்காக அவன் குடையை தேடி கொண்டு வந்தான். அவனுடைய நம்பிக்கையாகவாவது அந்த மழை கண்டிப்பாக அங்கு பெய்யும். இதுதான் நல்லோர் ஒருவர்களே அவர் பொருட்டால் எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறது. நம்பிக்கையோடு செயலாற்றக்கூடிய ஒரு நபர் இருக்கிற பொழுது அந்த செயல் சித்தியடைகிறது. மற்றவர்கள் மேம்போக்காக அந்த செயலை செய்கிறார்கள், ஈடுபாடு காட்டுவதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லை, அதன் காரணமாக அவர்களால் வெற்றியை அறுவடை செய்ய முடியவில்லை. எனவே நாம் செய்யக்கூடிய மத சடங்குகளை உள்வாங்கி கொண்டு அதனுடைய பொருளை உணர்ந்து நம்பிக்கையோடு செய்கிற பொழுது அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.